டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி தொடங்கியுள்ளது. உழவு ஓட்டி, வரப்பு வெட்டி, நாற்று பறித்து, நாட்டுப்புற பாடலுடன் விவசாயிகள் நாற்று நடும் பணியில் ஈடுபட்டனர். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் திறக்கப்படும் தண்ணீரை கொண்டு தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் 400,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்படும். மேலும் மேட்டூர் திறப்புக்கு முன் ஆழ்துளை கிணற்றை பயன்படுத்தி முன்பட்ட குறுவை பணிகளை விவசாயிகள் மேற்கொள்வது வழக்கம். இந்த ஆண்டு மே 24ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுவதால் அனைத்து விவசாயிகளும் குறுவை பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் பூதலூரில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் தற்போது குறுவை சாகுபடி பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகிறது. இதற்காக விளை நிலத்தில் உழவு ஓட்டி, நாற்று பறித்து, நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி பெண்கள் நாற்று நட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு முன்கூட்டியே மேட்டூர் அணை திறப்பதால் குறுவை சாகுபடி பரப்பளவு அதிகரிக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். ரெண்டாவது வந்து நடவு, ஒரு பக்கம் நடவு போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மேட்டூர் தண்ணி திறந்தாக்க விவசாயிகளுக்கு தண்ணி சப்ளை போர் வேலை செய்யும், தண்ணியும் பாயும், நல்லபடியாக விவசாயம் செஞ்சு மலையில் அடிபடாதபடி அறுக்கலாங்கிறதுக்காக முன்பட்ட குருவை நாங்கள் சாகுபடி செய்கிறோம். பூதலூர் வட்டம் திருக்காட்டுப்பள்ளி கிராமத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏறக்குறைய திருக்காட்டுப்பள்ளியில் மட்டும் ஒரு 300 ஏக்கர் முன்பட்ட குருவை, அதாவது சித்திரைக்கார் குருவை கிடையாது, இதுக்கு பேர் சித்திரக்காரன்னு பேர். சீக்கிரமே நாங்கள் ஒரு 3 மாதத்தில் அறுவடைக்கு வந்துடும். அதனால் நேரடி நெல் கொள்கையத்தை சீக்கிரமாக திறக்க முடியும் கேட்டுக்கொள்கிறோம். நாற்று பறித்து கொண்டு இருக்கிறது, இந்த சைடு ஒரு பக்கம் நடவு ஓட்டி கொண்டு இருக்குது. இது வந்து இப்போ குறுவையில் வந்து எங்களுக்கு இது தண்ணி கொஞ்சம் இந்த வருஷம் சீக்கிரம் திறக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால நாங்கள் வந்து அதை இப்போ June 12 இப்போ இந்த மாதம் 24 திறக்கிறதுனால விவசாயம் வந்து இன்னும் செழுமையாக இருக்கும் அப்படிங்கிறத எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது.